ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மூவியோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? சேனல்ல என்ன புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மூவிக்குள்ள போலாமா? மூவியோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் பதறிட்டு நின்றுட்டு இருக்கா. இன் கேஸ் இந்த பையன் அவ சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டானா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோ எது வந்தாலும் ஏன்ட்டு கேளுமா, என்ன நீ உனக்குள்ளே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி வந்துட்டான். உடனே பக்கத்துல வந்துட்டு, இன்னும் காலையில பார்த்தத விட சார் இப்ப ரொம்ப ஆன்சமா இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆச்சா உங்களை பார்த்தா, அதனால நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண
இல்ல இவதான் அந்த பாட்டியை கொண்டா நான் பாத்துட்டேங்கிறதுக்காக என்னையும் கொல்ல பாக்குறேன்னு எப்படின்னா காப்பாத்துங்கிற ஹீரோயின் பொய் சொல்லாதன்னு அடிக்கப்புறம் ஹீரோ கைய பிடிச்சு தடுத்துட்டான். உனக்கு மூளை கெட்டு போச்சா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அதுக்கு டே மூளை இல்லாத மன்னாரு உன் துரு புடிச்ச மண்டையில இருந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம பாட்டியை கொண்டு இருக்கணும் எல்லாத்தையும் பண்ணதை அவ இப்ப நடிச்சிட்டு இருக்கா அந்த கிறுக்கச்சியோட பேச்சு கேட்டு நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னதுக்கு ஐயோ நான் ஏன் போய் அவங்களை கொல்ல போறேன் எதனா ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்லுன்னு கேக்குறா ஏன்னா உன்னோட உண்மை எல்லாமே பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால நீ பாட்டியை கொண்டிருக்க நீ எவ்வளவு மறைக்கணும்னு நினைச்சாலும் உன்னால மறைக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லுவா நீ என் மேல பழி போடணும்னு ஆசைப்பட்டுட்ட இதுக்கு மேல யாராலும் தடுக்க முடியும் சொல்லு பாப்போம் சரி ஓகே எதுவா இருந்தாலும் உன்னோட விருப்பப்படியே நடக்கட்டும் நீ கொன்னுட்ட உனக்காக வேணா அந்த பழியை ஏத்துக்க ரெடியா இருக்குன்னு ஓவர் ஆக்டிங் கொடுத்துட்டு இருப்பா ஹீரோயின் அடிக்கலான்னு போன ஹீரோ தடுக்கிறான் ஹீரோயின் அப்ப அவளுக்காக நீ என்ன தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோபப்படுற ஹீரோ அது கிடையாது உண்மை இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு இதை யாரு பண்ணாங்கறத நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணுவோம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிய வரும்ல அதுக்குள்ள அவசரப்பட்டு அவளை அடிச்சு எதுவும் ஆகிட போதுன்னு தான் சொல்ல வரா ஹீரோயின் ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான் ஏன்னா கொலை பண்ண ட்ரை பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இங்க தான் கிடைக்கு சோ ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணா எல்லாமே கிடைச்சிடல ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கிற அவ அப்படியே மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சுட்டா இல்ல இல்ல போலீஸ்க்கு எல்லாம் அவசரப்பட்டு கால் பண்ணாதீங்க உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த கல்யாணம் ஆக போற காலகட்டத்துல போயிட்டு இவ இப்படி ஒரு கொலையை பண்ணிருக்கான்னு வெளியில தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை கேட்டோம் இல்லையா இவளை பத்தின ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிடும் சோ பிளீஸ் தயவு செஞ்சு இப்போதைக்கு போலீஸ்க்கு கால் பண்ணாதீங்க கல்யாணத்துல முடிச்சுட்டு பண்ணலாம்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா ஹீரோயின் என்னோட சொந்த இமேஜை பத்தி நானே கவலைப்படல நீ யாருடி எனக்கு சப்போர்ட்டுக்கே ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றா ஹீரோவும் கால் பண்றா இவ எனக்கே கால் ஊன என்னால எழுந்திருக்க கூட முடியல பயங்கரமா வலிக்குதுங்கிறா ஹீரோயின் உன்னோட கால் தானே இப்ப நான் சரி பண்ற பாருன்னு சொல்லி இழுத்துட்டு வருவா ஹீரோ இப்ப நீ தான் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்க எனக்கு இப்ப மேலதான் சந்தேகம் கிரியேட் ஆகுதுன்னுவா ஹீரோயின் சந்தேகப்படு நீ பரலன்னா தானே ஆச்சரியம் ஆனா அதுக்கு கண்டிப்பா நீ அனுபவிப்ப பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனா வந்தவங்க ஹீரோயினை தான் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஹீரோயின் வெறுப்பேத்துற மாதிரி பேசுவா ஹீரோயின் பள்ளின்னு ஒரு அரை கொடுத்துட்டு உனக்கு தகுந்த ஆதாரம் தானே வரும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீ என்ன நம்புவேன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அவ பேச்ச கேட்டுட்டு நீ என்ன மதிக்கல அப்ப நான் உனக்கு ப்ரூஃப காமிக்கிறேன்னு சொல்லி ரெக்கார்டிங்க இப்பதான் பிளே பண்றா அதை கேட்டதும் பதற ஆரம்பிச்சுட்டா இல்ல இது உண்மை கிடையாது அவ என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குற அப்படி இப்படின்னு ஹீரோயின் நிதானமா அவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன் ஆதாரத்தை கம்மி ஆதாரத்தை கம்மி நான் தான் எல்லாமே கிடைச்சிச்சுல இப்ப இவதான் குற்றவாளிங்கறத ஒத்துக்கிறீங்களான்னு எழுந்து நின்னுட்டா இல்ல இல்ல அவ சொல்றது போய் அதை நம்பாதீங்கன்னு ஹீரோயின் ஏண்டி நான் கைய பிடிச்சு திருப்பினதுக்கு நீ காலு உடஞ்சிச்சுன்னு சீன் போட்டு இவ்வளவு நேரமா வீல் சேர்ல உட்காந்து இந்த கிறுக்கு பையில ஏமாத்திட்டு இருந்தேன் இப்ப எங்க போச்சு உன்னோட கால் வலி டக்குன்னு குணமாயிட்டு அப்ப அதுவும் உன்னோட கதையில ஒண்ணுதாங்கறத இப்பதான் இவன் புரிஞ்சுக்க போறாளன்னு சொல்லி ஹீரோ பக்கம் திருப்பி விடுறா உடனே ஹீரோட கைய பிடிச்சிட்டு கெஞ்சிரா இல்ல நான் எந்த தப்புமே பண்ணல அவ என் பக்கம் திருப்பி விடுறா என்னால இப்ப கூட நிக்க முடியல உங்க கைய பிடிச்சாதான் நிக்க முடியுதுன்னு ஹீரோ பிடிச்சு தள்ளி விடுறா என் பாட்டியை கொண்டதும் இல்லாம என்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கியான்னு பாட்டி பாவம் தலையில அடிச்சதுல மயக்க முடிதான் விழுந்திருக்காங்க அதுக்குள்ள அவங்க செத்துட்டாங்கன்னு இதுங்க ஒரு கதையவே கட்டி விட்டுருக்கு ஆம்புலன்ஸ் கூட போன் பண்ணாம இப்ப பாட்டியே முழிச்சு சாட்சி சொல்றாங்க இவ பேசினது எல்லாத்தையுமே நான் ஒட்டு கேட்டுட்டேன் அதனாலதான் என்ன அடிச்சு கொண்டானு அதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே உண்மையே புலப்படுது இவ என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கானு பாட்டி காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரா ஆனா பாட்டி விடவே மாட்டாங்க பழிச்சு பழிச்சுன்னு நல்லா நாள் குடுக்குறாங்க அடுத்தது ஹீரோ கிட்ட போய் கெஞ்சிரா இந்த கிழவி செத்துருவும் தான் நினைச்சு அது சாகுல அப்ப என் மேல கேசே நீங்க போட முடியாது இல்ல அதான் முழிப்பு தட்டி வந்துட்டாங்களேன்னு ஹீரோக்கு வெறி ஆகிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான் உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குண்டி என் பாட்டி அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணது இல்லாம என்கிட்டயும் என் பாட்டி சாகலங்கிறத பத்தி பேசிட்டு இருக்க நீ ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போனக்கெல்லாம் அதுதான் சரியான இடம்னு சொல்லி அனுப்பி வைக்க பாக்குறாங்க இவ என்னடா நான் உனோட சேவியர் என்ன போய் அனுப்பி வைக்க பாக்குற காலம் ஃபுல்லா அதை நினைச்சு நீ வருத்தப்பட மாட்டியா உன்னோட உயிரே காப்பாத்தனும்ல போயிட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டோமேனு நல்லா யோசிச்சு பாருன்னு அதுக்கு ஹீரோ என்னோட சேவியர் நல்லவங்களா இருந்த வரைக்கும் அவங்களுக்காக உயிரை கொடுக்க கூட துணியில ஆனா இந்த மாதிரி மட்டமான காரியம் பண்றாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கான தண்டனை கிடைச்சுதான் ஆகணும் அதுக்கு நான் தொண்ண நிக்கதான் செய்வேன்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம்னு பாக்குறான் டக்குன்னு அங்க இருக்க சிசர் எடுத்து கழுத்துக்கிட்டு வச்சுட்டா இங்க பாரு என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்கன்னா நான் இந்த இடத்துல குத்திட்டு செத்துருவேன் இங்கேயே சாகுறதும் ஒண்ணுதான் நான் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறதும் ஒண்ணுதான் ரெண்டு இடத்துல எதனா ஒரு முடிவு தான் எடுக்கணும் இன்கேஸ் நான் இங்கேயே குத்திட்டு செத்துட்டேன்னு வச்சுக்கோ காலம் ஃபுல்லா நீ நொந்து சாவ என் உயிரை காப்பாத்தினவளோட உயிரை காப்பாத்த முடியலன்னு நீயே யோசிச்சுக்க எது பண்றதுங்கிறாங்க ஹீரோக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு பாட்டி ஹீரோன்ல எவ்வளவு சொல்றாங்க இது புதுவித டிராமா தம்பி இதை நம்பி ஏமாறாத அவளை ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு அனுப்பிவை அவ குத்திக்கெல்லாம் மாட்டாவ அந்த மாதிரி ஆள் இல்ல அப்படின்னு அவ இவங்க பேச்செல்லாம் கேட்காத நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் என்ன ஜெயிலுக்கு அமிச்சினா கண்டிப்பா நான் குத்திட்டு செத்துருவேன் என்ன வெளியில விடுன்னு சொல்லவே ஹீரோவும் சரி ஓகே அவ வெளியில போட்டோம் அவ சாகிறத என்னால பாக்க முடியாதுன்னு சொல்றான் ஹீரோயின் அட பைத்துக்காரா அவ போய் சொல்லிட்டு இருக்காடா இந்த மாதிரி ஆளை வெளியில விட்டு மறுபடியும் வேற யாரு கூட என்ன கெடுப்பா சோ தேவையில்லாத பிரச்சனையில தலையிடாதன்னு சொல்லுவா அவன் சொல்லிட்டான்ல அப்ப நான் தைரியமா கிளம்பலாம் என்ன பிடிக்கலாம் முற்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பா அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா இவன் வந்துட்டான் அதாவது செகண்ட் ஹீரோ ஆல்ரெடி இந்த வில்லங்கத்தை பத்தி எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு வந்துட்டான் ஆல்ரெடி இந்த பொண்ணு ஜெயில இருந்து வெளியில வந்தவதான் இந்த மாதிரிதான் எல்லாருக்கிட்டயும் ஃப்ராட் தண்டத்தை பண்ணி ஏமாத்திட்டு இருந்திருக்கா நீ எதிர்பார்க்கிற சேவியர் இந்த பொண்ணே கிடையாது அது ஹீரோயின் தான் இல்ல இல்ல நான் தான் சேவியர்னு கத்திட்டு இருக்கா ஹீரோ சரி ஓகே நீ தானே என்னோட சேவியர் ஃபர்ஸ்ட் அந்த டாட்டுவுக்கு அமீன் அவ கையை பாக்குற
வேற அந்த டாட்டுவே இல்ல, அப்பதைக்கு டெம்பரரியா ஏதோ ஒன்னு போட்டுட்டு இருந்திருக்க, அது இப்ப மறைஞ்சு போச்சு. அப்ப இத்தனை நாள் நீ தான் என்ன போய் சொல்லி ஏமாத்தினதுக்கு, நீ அவ்வளவு பேக்கா இருந்தா நான் என்னடா பண்ண முடியும், உன் கண் எதிர்க்கவே அவ இருக்கா. பாஸ்ட்ல அவளுக்கு நடந்த சில பல கதைகளை வச்சுதான் நானே ஒரு கதையை உருவாக்கி இந்த இடத்துல வந்திருக்கேன். என்ன நம்புறேன், உன் கூடவே இருந்தா அவளை நீ நம்பவே இல்ல. அத்தனை தடவை சொல்றா அவ கொல்லவே இல்ல கொல்லவே இல்ல. நானா ஃபர்ஸ்ட் நீ யார நம்பின, என்ன மட்டும் தான் நம்பின? அப்ப உனக்கு அவ மேல லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு கமிட்மெண்ட் தான் சொல்லி போற போக்குல கொளுத்தி போட்டு போயிட்டா. ஹீரோ இல்ல அவ சொல்றத நீ நம்பாதன்னு கெஞ்சுறான். ஹீரோயின் கீழ் லைட்டா ஒரு மாதிரி கடுப்பாகுது. அவளை அங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. ஹீரோ ஹீரோயின சமாதானப்படுத்த ட்ரை பண்றா, ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. சின்ன வயசுல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனதே எனக்கு நினைவுல கூட இல்ல. ஆனா நீ அதை அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சுக்கிட்டு, யார் வந்து நான் தான் உன்னோட சேவியர்னு சொன்னாலும் அவங்கள நம்ப தயாரா இருந்த, உன் கூடவே இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்த, என்ன நம்ம நீ தயாராவே இல்ல. இப்ப சேவியர்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு என்ன பண்ணியோ அதேதான் எனக்கும் பண்ண வர, எனக்கு அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கூட இல்லாம நடந்துட்டு இருக்க, எனக்கு நீ வேணா அப்படின்னு சொல்றா. ஹீரோ இல்லடா சொல்லும், எப்பயுமே நீ தான் என்னோட லவ்னு சொல்லி மறுபடியும் கையை பிடிக்க வர, இவன் தடுக்கிறா நீ அவ கையெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு. உடனே இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை ஆகுது. நீ யாரா சொல்றதுக்கு, அவன் என் ஒய்ஃபுடா, நான் அவன் கையை பிடிப்ப, நீ ஏன்டா தடுக்கிறேன்னு. செகண்ட் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட ஒய்ஃபே கிடையாது, அவன் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, கெருன்னு அவளோட நேமா, சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிட்டா, அதனால இப்ப உன்னோட ஒய்ஃபா இருக்காளே, கண்டி இது உண்மையான கல்யாணம் கிடையாது, எங்க தாத்தா இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவளோட பேக்ரவுண்ட் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தாச்சு, அவ ஒரு ஆர்டினரியான ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுதான், நீ என்ன புது கதையை கட்டுறன்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அவன் சின்ன வயசுலயே அவளை கடத்திட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போனவங்க இப்ப இருக்க அப்பா அம்மாவுக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் எங்களால அவளை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல, ஆனா இத்தனை நாளா நாங்க அவ்வளவுதான் தேடிட்டு இருந்தோம், பைனலி அவளை கண்டுபிடிச்சிட்டு நாங்க கூட்டு போறோங்கிறாங்க. ஹீரோ இதுக்கு நான் ஒத்துக்கே மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கவே ஹீரோயின் போதும் நிப்பாட்டுங்க, நீங்க இப்ப சொல்ற இந்த கதைக்கெல்லாம் உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அவன் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ட காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு கதையும் இருக்கு, என்னன்னா இந்த பையனோட ஃபேமிலி வந்து ஷென் ஃபேமிலி, இந்த ஃபேமிலிக்கும் ஹீரோட ஃபேமிலிக்கும் சின்ன வயசுல இருந்தே பக இருக்கு, எனிமி கம்பெனியை சேர்ந்தவங்க, அதனால இந்த இடத்துல நீ இருக்க கூடாது, நீ என் கூட கிளம்பி வா, என்னோட ஃபியான்சியும் கூட நீ, இதுக்கு மேல நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன், ஒரே வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாய் பாலிருந்து ஒண்ணு வைக்கிறான். ஹீரோன் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுச்சா, எதுக்கு இப்ப தேவையில்லாம அவன் அடிக்கிறேன்னு. ஆமா நீ எனக்கு கல்யாணம் ஆகி என்னோட ஒய்ஃபா இங்க வாழ்ந்துட்டு இருக்க, உன்ன போயிட்டு அவன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூப்பிடுறான், நான் எப்படி அனுப்ப முடியும்னு கேக்குறான். ஹீரோன் இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, என்னமோ ஒரிஜினல் மேரேஜ் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கிறதுக்கு, கான்ட்ராக்டும் என்னமோ ஆனா சர்டிபிகேட் எல்லாம் ஒரிஜினல் தானே, அதெல்லாம் வாங்கிட்டு நீ எப்படி அசால்ட்டா விட்டு போக முடியும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோன் நீ தான் ஆல்ரெடி சொல்லிருக்கல, கான்ட்ராக்டர் பிரீச் பண்ண ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும்னு, அந்த அமௌண்ட்டை என்னோட சென் ஃபேமிலில இருந்து உனக்கு பே பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப ஹீரோ தடுக்க முயற்சி பண்றா. உடனே செகண்ட் ஹீரோ ஹீரோவை போட்டு அடிக்கிறான். ஹீரோனுக்கே கஷ்டமா தான் இருக்கு, பாட்டி கூட கெஞ்சுறாங்க, பிளீஸ் இந்த குடும்பத்தை விட்டு போயிடாத, உன்னை தவிர அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, தயவு செஞ்சு வந்துருன்னதுக்கு ஹீரோன் என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, நான் போய்தான் ஆகணும், என்னோட அருமை தெரியாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்பி போறா. ஆனா வெளியில வந்து ஹீரோன் எனக்கு நீங்க இப்ப பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூ, நான் இந்த இடத்த விட்டு போறேன், உங்க கூட என்னால வர முடியாது, உங்க சென் ஃபேமிலிக்கும் எனக்குமே எந்த சம்பந்தம் இல்லன்னு நீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறா. இவன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, உனக்காக அங்க எங்க தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உனக்கு விருப்பம் இல்லனாலும் ஓகேதான், பட் அட்லீஸ்ட் தாத்தா கிட்ட ஒரு ஒரு வாட்டி வந்து பேசி பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு உன்ன மிஸ் பண்றாருங்கிறது உனக்கே புரியும், சாக போற காலத்துல அவர் நிம்மதியா சாகட்டுமே, நீ வர முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டதும் அப்படியே சந்தோஷமா கையை பிடிக்கிறான். ஹீரோயின் லைட்டா அப்படியே விலகுற மாதிரியே நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை மீட் பண்றதுக்காகவும் கூட்டு வரான். அந்த வீட்டுல தாத்தா இல்ல, தாத்தா வந்துருவாங்கன்னு சொல்லவே சரி ஓகே நான் சுத்தி பாத்துட்டு இருக்கேன், இவன் அங்கிருந்து கிளம்பி போக, யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு இவன் போய் கதவை திறந்து பார்த்தா ஹீரோ வந்திருக்கான் கையில பூங்கத்தோட. ஹீரோன்னு தெரிஞ்சதும் உள்ள விடாம பிடிச்சு தள்ளி விட்டுட்டே இருக்கான், இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, அவளை நீ பாக்க கூடாதுன்னு, அவன் என் பொண்டாட்டி இல்ல, நான் அவளை பார்க்க கண்டிப்பா வருவேன், ஒழுங்கா வழி விடுன்னு அவ்வளவுதான் கேட்டாலும் செகண்ட் ஹீரோ ரொம்ப விடாப்பிடியா இருக்கான், உன் உள்ள நான் அலோவ் பண்ண மாட்டேன், இன்கேஸ் நீ உள்ள வரணும்னா என்னோட பொணத்தை தாண்டி தான் வரணும், அப்ப செத்து தொலைன்னு ஹீரோ ஒரு எட்டி மிதி மிதிக்கிறான், போயிட்டு விழுந்துடுறான். உன் பொணத்தை தாண்டி தானே என் பொண்டாட்டியை பாக்கணும், அப்ப நீ இன்னும் சாகல சாகுன்னு சொல்லி நல்லா மிதிச்சுட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நின்னதுக்கு, இல்லடாமா உனக்கு நான் பூங்கத்து கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு கொடுக்க வருவான். ஹீரோயின் என்ன எங்க அம்மாக்கு காசு பே பண்ணிருக்க இல்லையா, அந்த காசுக்காக தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க, உங்களால அந்த காசை கொடுக்க முடியுமா அப்படின்னு செகண்ட் ஹீரோ பார்த்து கேக்குறா. செகண்ட் ஹீரோ நீ சொன்னா உயிரை கூட கொடுப்ப, காசா கொடுக்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் சரி ஓகே நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன், அந்த காசை பே பண்ணிடுவாங்க, அதை வச்சு என்ன மறுபடியும் டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம கஷ்டமா போகுது, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதாவ சொல்லிட்டால கேட்டுட்டல மரியாதை இங்க இருந்து வெளில போன ஹீரோட சட்டையை பிடிக்கிறான். ஹீரோக்கு டென்ஷன் ஆகி அவனை அடிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சு தடுக்கிறா, பிளீஸ் இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு மாளாதீங்கன்னு. ஹீரோ ஒழுங்கா விலகி போயிடு இல்லன்னா உனக்கு காயமாயிடப்பாருன்னு லைட்டா தான் ஒத்துட்டு விடுவான். ஹீரோயின்க்கு அடிபட்டுறான், அதை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோக்கு கடுப்பாயிட்டு ஹீரோ போட்டு அடிக்க, ஹீரோ என்னையா நீ அடிக்கிறேன்னு அவன் மாத்தி மாத்தி மறுபடியும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து தள்ளி விடுறா, அப்பயும் ஹீரோ அடங்குற மாதிரியே தெரியல. ஹீரோ வரைஞ்சு கட்டிட்டு வருவான், ஹீரோயின் அவனை தூக்கி சுழட்டி போட்டு ஸ்மாக்க போட்டு விட்டுறா. ஹீரோக்கு வலி தாங்கல, எனக்கு பயங்கரமா வலிக்குது, ஏன்டி இப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு இருப்பான். செகண்ட் ஹீரோ உன்னோட டிராமா முடிஞ்சிச்சுன்னா மரியாதை இங்கிருந்து எழுந்து கிளம்புறேன், ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சு வலிக்குதுங்கிற, நீ எல்லாம் என்ன ஆம்பளையா இருப்பியோ
சொல்லி கேக்குறான். ஏன் அவ்வளவு தைரியமா பேசுறேன், என் பொண்டாட்டி கிட்ட ஒரு அடி வாங்கி பாரு, ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழும் தம்பி, செத்துதான் போவ பாக்குறேன் நீ வேணா அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். ஈர என்ன போதும், தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்கிறா. ஏ நான் போய் சொல்லல பிள்ளை, உண்மையாவே எனக்கு பயங்கரமா வலிக்குது, எனக்கு தெரிஞ்ச இடுப்பு எலும்பியே உடச்சு விட்டுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். ஈர எனக்கு இப்பதான் சீரியஸ்னஸ் புரியுது, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கியா, உனக்கு உண்மையாவே அடிபட்டுருச்சானதுக்கு ஏண்டி இதுல ஏண்டி நான் போய் சொல்ல போறேன், ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடி, என்னால எழுந்து நிக்கவே முடியல, ஐயோ ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஈரன் ஐயோ உண்மையாவே வழக்கம் போல மோசமா தான் அடிச்சுட்டேன் போலன்னு சொல்லி அங்கிருந்து ஓடுற ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றதுக்கு. இவன் டேடி நீ ரொம்ப நடிக்கிறது நல்லா தெரியுதுரா, அவ அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது, நீ போய் சொல்றங்கிறத பச்சையா கண்டுபிடிச்சிட்டேன், அசிங்கமா நடிக்காத என்னவா, ஏன் உனக்கு வேணா நீ கூட தான் நடிச்சுக்கோ, எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இல்ல, ஆனா இப்பயே நடிப்ப ஸ்டார்ட் பண்ணாத, ஏன்னா ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் கவனிக்கிறதுங்கிறது என் பொண்டாட்டி கொஞ்சம் கஷ்டமா போயிடும், இன்னும் கொஞ்சம் பொறுத்து வேணா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈரன் வரா மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஐயோ வலி தாங்க முடியலன்னு ஹீரோவ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையாவே உங்களுக்கு வலிக்குதானு கேக்குறாங்க. ஹீரோ கண்ணு அடிச்சுட்டு வலிக்குதுதான், நீங்க அப்படிதான் சொல்லி ஆகணும்னு சொல்றா. டாக்டரும் ஆமா ஆமா ரொம்ப சீரியஸ் கேஸ் தான் நினைக்கிறேன், அதனால நம்ம டைரக்டா இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்னு சொல்லுவாங்க. ஹீரன் அச்சுச்சோ நான் அவ்வளவு மோசமா அடிச்சுட்டேன்னா, உண்மையாவே வா டாக்டர், அவருக்கு சரி ஆகுமா ஆகாதானு அப்புறானியா கேக்குறா. பின்னாடி இருந்து அவன் வேற ஒரு பக்கம் குத்தி கொடுக்குறான், அவனை நம்பாதீங்க, அவன் போய் சொல்றானா கூட இருக்கும், டாக்டர் ஒரு வாட்டி ப்ராப்பரா செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. டாக்டர் நான் டாக்டரா நீ டாக்டரா, எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா, நான் சொன்னா சொன்னதாமா, அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா மட்டும்தான் பிழைப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரன் என்ன சொல்றா, சும்மானா அவர் என்ன சொல்லிட்டே இருக்காதிங்க, உண்மையாவே அவருக்கு முடியல அதைதான் சொல்ல வர்றாரு, ஃபர்ஸ்ட் நான் ஆம்புலன்ஸ் வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போலான்னு ஹீரோ அங்கிருந்து கூட்டு போறாங்க. ஹீரோ அவனை வேற பேத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். ஹீரோ என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிறா, அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை வருவே, நீங்க பாத்து பத்திரமா இருங்க, நான் சீக்கிரமே வந்துருவேன்னு கிளம்பலான்னு பாக்குறா. ஹீரோ பக்கத்துல இருக்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி சீன் போடுறான். ஐயோ இன்ஸ்டன்டால எந்த பலனும் இல்லையே, அவன் காவல கட் பண்ணி விட்டானேன்னு சொல்லுவா. ஹீரோ உன்னால முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அந்த ஆப்பிள பீல் பண்ணி கொடுமா, இல்ல உன்னால முடியாதுன்னா பரவாயில்ல விடு, இந்த உடஞ்ச கையை வச்சு நானே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு பீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஓகே தேங்க்யூ ஒய்ஃபுங்கிறா. இங்க பாருங்க என்ன ஒய்ஃப்னு கூப்பிடாதீங்க, நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டுன்னுவா, இனிமே கூப்பிட மாட்டேன் ஒய்ஃப் ஒய்ஃப் நான் அந்த வார்த்தையை போட்டு போட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம கோபமாகுது. அது மட்டும் இல்லாம அந்த ஆப்பிள குட்டி குட்டியா கட் பண்ணி நீயே ஊட்டி விட்டா இன்னும் கொஞ்சம் தோதுபடலன்னதுக்கு உனக்கு என் கண் எதிர்க்க உடம்பு சரியாகிடக்கூடாதுன்னு வேண்டிக்கோ, இன்கேஸ் சரியாச்சுன்னா அவ்வளவுதான் காலம் ஃபுல்லா முடமா கடக்க வேண்டியது வரும் பாருன்னு அந்த ஆப்பிள கோபமா கத்திய சொருகிறா. இவனுக்கு அள்ளு விட்டுருச்சு, சரி ஓகே நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன், நீ பீல் கூட பண்ண வேணா நான் அப்படியே வாங்கி சாப்பிடுவான். ஹீரோயின் அப்ப இவ்வளவு நேரம் நடிச்சுட்டு தான் கிடந்த கை நல்லா இருக்கவே தானே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு, உன்னையெல்லாம் இன்னும் நாலு சாத்து சாத்து இருக்கணும்னு சொல்லி அவனை திட்டிட்டு கிடக்கும் போது அவன் கால் பண்ணி என்ன ஆச்சு எல்லாம் முடிஞ்சிச்சா கிளம்பலாமா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோனு சரி ஓகே இதுக்கு மேல உங்க ஹெல்த்த பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன்னு கிளம்புவா. ஹீரோ நீ பெய்ஜிங்க்கு தானே கிளம்பி போறேன்னு கேக்குறான். ஹீரோயின் அதை பத்தி உங்களுக்கு என்ன ஆக்குறதுக்கு, பிளீஸ் நீ இங்க இருக்க வரைக்கும் தான் உன்னை எப்படின்னா சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ பெய்ஜிங்க்கு கிளம்பி போயிட்டா 1% கூட எனக்கு வாய்ப்பே இல்ல, என்னை விட்டு போயிடாத இங்கே இருன்னு கெஞ்சி கூப்பாடு போட்டு பாக்குறான். ஆனா ஹீரோயின் இல்ல இதுதான் முடிவுங்கிறது ஆல்ரெடி நம்மளால தீர்மானிக்கப்பட்டது தானே, இப்ப என்ன புதுசா பாசா இருக்க மாதிரி வரீங்க, வேண்டா விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அவளை பிடிக்கணும்னு முயற்சி பண்றா, ஆனா அங்கிருந்து கீழவே விழுந்துடுறான். அப்ப கூட ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவங்க தாத்தாவையும் பாக்குறதுக்காக பெய்ஜிங் கிளம்பி போயிட்டா. அவங்க தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம், ஃபைனலி இங்க இருக்க அத்தனை பிசினஸையும் பாத்துக்க என்னோட வாரிசு வந்துட்டு, இனிமே நீதாம எல்லாத்தையும் பாத்துக்க போற, உனக்கு துணையா இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இல்ல இல்ல தாத்தா அதை பாத்துக்கிறதுக்காக நான் வரலன்னு சொல்லுவா. தாத்தா அதை பத்தி எல்லாம் கவலையப்படாத, உனக்கு ஒன்னும் தெரியலனாலும் சரி உனக்கு ஹெல்ப் பண்றதுக்குதான் உன்னோட ஃபியான்சி பக்கத்திலே நிக்கிறான் இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பேரம் வித்தியா பெத்து போடுவீங்களா, வீட்டுல இருந்து தாத்தா அதெல்லாம் பாத்துப்ப, நீங்க சந்தோஷமா பிசினஸ் பாத்துட்டு சுத்திட்டு வர போறீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, எனக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம். தாத்தாக்கு அப்படியே கஷ்டமா போச்சு, ஏமா ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை ஹீரோ இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருக்கியோ, அவனுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு. இவ இல்ல தாத்தா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைனதுக்கு எனக்கு நல்லா தெரியுதுமா, நான் அந்த அளவுக்கு ஒண்ணும் முட்டாள் கிடையாது, இன்னும் மனசுல அவன் தான் இருக்காங்கிறது எனக்கு புரியுது, ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுங்கிறது நடக்காத காரியம், உன்னோட பாட்டியோட சாவுக்கே அந்த குடும்பம் தான் காரணம் தெரியுமா, அப்படி ஒரு குடும்பத்துல போய் நான் எப்படி உன்னை அனுப்புவேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் இதுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம், ரெண்டு ஃபேமிலிக்கும் இருக்க பகையில அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு கேப்பா. இங்க பாருமா இதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணது பண்ணதுதான், 1 week அப்புறமா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம், அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகணுவாங்க. ஹீரோயின் நான் அவரை காதலிச்சது கிடையாது, அவர் கூட பெருசா எனக்கு பழக்கம் கூட கிடையாது, அப்படி ஒருத்தரை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் தாத்தா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கிற அந்த தாத்தா விட அப்படியா நின்றுட்டு இருக்காரு. இல்ல என்னால புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்தா அவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த தாத்தா இங்க பாருமா யாருமே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றது கிடையாது, ஆனா சின்ன வயசுல இருந்து உன்னதான் கட்டிக்க போறோங்கிற ஆசையில நீ இல்லாத காலகட்டத்துல கூட அவன் உனக்காக காத்துட்டு இருக்கான், இந்த மாதிரி பையன்லாம் டைமண்ட் ஈக்குவல், அவனை போயிட்டு இழக்கணும் நீ பாக்குறியா, நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, இவன் எல்லாம் கிடைக்கிறதே வரோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனே சொல்றான் தாத்தா அவளுக்கு
கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், இப்பதான் ஒரு வாழ்க்கையில இருந்து அவ வெளியில வந்திருக்கா, அவசரப்பட்டு அவ தலையில திணுக்கி வைக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி கேக்குறான். தாத்தா ஏக்கிற்கு பயில அவளே சரினால நீ விட மாட்ட போல, லூசா உனக்கு, உன் அளவுக்கு திறமையான ஒரு பையன் பேத்தி கெடுக்கறதெல்லாம் வரும், சும்மானா லூசு மாதிரி பேசி கெடுக்க பாக்காத, மேபி நாளைக்கே வேணா ரெண்டு பேரும் டேட்டிங்கு போங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே கல்யாணம், அது வரைக்கும் டேட் பண்ணி சுத்திட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. ஈரன் என்னால முடியவே முடியாது தாத்தா, அவசரப்படாதீங்கிற அந்த தாத்தா, உனக்கு தெரியுமா இவன் இந்த அளவுக்கு நல்ல பையன், அவன் கூட ஃபர்ஸ்ட் டேட்டிங் போ, அதுக்கப்புறமா நீயே புரிஞ்சுப்பன்னு சொல்லி அவங்க விருப்பமே இல்லாம கோத்து விட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மெய்டு வந்துட்டு, இந்த மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க தாத்தா, அந்த இடத்துக்கு கிளம்பி போவீங்களா, சார் உங்களை பாக்குறதுக்காக அங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஈரனும் ப்ரிப்பேர் ஆகி கிளம்புறா. இவனுக்கு ஒரு பக்கம் என்ன ஆச்சு தெரியல, பயத்திலயா இல்ல எட விடுமா எதனா தின்னு தொலைஞ்சானா தெரியல, பாத்ரூம்லயே குடியேறிட்டான், அவனால வரவே முடியல. ஈரனு என்னாச்சு இவ்வளவு நேரமா வரலையு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ வீல் சேர்ல வரான். ஈரன் நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வந்திருக்கீங்கன்னு, அதுக்கு நான் காஃபி குடிக்க வந்தேன், உனக்கு என்ன அதை பத்தி, ஏமா வெயிட்ரஸ் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாமா அப்படின்னு கேக்குறான். ஈரன் நீ காஃபி குடிக்க வரலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவு பெரிய ஊருக்கு நீ வெறும் காஃபி குடிக்க தான் வந்தியா, வானத்தை தன்னோட சுண்டு வரலால முடிவிட முடியும் மட்டும் என்னைக்கும் கணக்கு போடாது, இந்த இடத்துக்கு நீ தேவையில்லாம வந்திருக்க, நானே அவர் கூட டேட் பிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்கேன், மரியாதை இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அவனை அவன் எங்க இருந்து உன்னை பார்க்க வரப்போறான் சொல்லு பாப்போம். இந்நேரத்துக்கு அவன் கரெக்டா பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு ஆன்டி குடி வந்திருக்குதான், அந்த ஆன்டி கூட வலிஞ்சுகிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். ஈரன் என்னதான் அவர் எனக்கு இப்பதான் தெரியும்னாலுமே அவர் இந்த மாதிரி மட்டமான கேரக்டர் கிடையாது, நீங்க தேவையில்லாம கட்டுக்கதையை கட்டி விடாதீங்கன்னு அங்க இருந்து கிளம்புற. ஈரன் இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான், நீ என்ன புதுசா யோசிச்சுட்டு இருக்கன்னதுக்கு ஈரன், அப்ப நீங்களும் அதே மாதிரிதான் போலயே, உங்களையும் இதே மாதிரி கம்பேர் பண்ணல அப்படின்னு கேப்பா. ஈரோ இல்லம்மா, குறிப்பிட்ட சில பேர் இந்த உலகத்துல விதிவிலக்கா இருப்பாங்கல்ல, அதுல நான் ஒருத்தன், அதுக்கு ஐயோ நல்லா பேச கத்துக்கிட்டீங்க, ஆனா உங்ககிட்ட பேச்சு கொடுக்கல எனக்கு நேரம் இல்லன்னு அங்க இருந்து கிளம்புவா. சுடுதண்ணி வேற அந்த வெயிட்ரஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அது தெரியாம இவ பாட்டு போய் மோதி இருப்பா, அதை பார்த்தது ஹீரோ துடிச்சு போயிட்டு இவ்வளவு திருப்பி விட்டு இவன் முதுகுல ஃபுல்லா அந்த கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணி ஊத்திக்கும். ஈரன் நீங்க ஓகேதானே ஓகேதானு பாத்துட்டு இருப்பா. ஹீரோ நான் ஓகேதான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனுமா, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீங்க எப்படி எழுந்து நின்னீங்க அதை சொல்லுங்கன்னு ஈரன் கேக்குறா. நடிக்க ஆரம்பிச்சுட்டான், உனக்கு ஒண்ணுன்னு நாடி நரம்பெல்லாம் அப்படி துடிச்சு போச்சுமான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் வயித்து புடிச்சிட்டு வந்து சேர்றான். காலையில இருந்து பாத்ரூம்லயே குடியேறிட்டமா, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஹீரோ ஏ நான் என்ன பண்ணு, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லுவான். நீ எதுவுமே பண்ணலையா, போய் சொல்லிட்டு இருக்காத, நான் சாப்பிடுற சாப்பாட்டுல நீதான் ஏதோ கலந்து கொடுத்துருக்க, இல்லன்னா இது கோயின்சிடென்ட்னு சொல்ல வரியா, நான் பாத்ரூமே கதின்னு கிடக்கேன், நான் இல்லாத டைம்ல நீ வந்து இவ கூட கடலை போட்டுட்டு இருக்க, இதெல்லாம் எதாச்சியா நடந்துச்சுங்கிறத நான் நம்பணுமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோ என்ன வெக்கம் கட்டவன், ஒரு பொம்பளை புள்ள முன்னாடி போயிட்டு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட எம்பாஸ்டா ஃபீல் ஆகலன்னு கேக்குறான். அவன் டே உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்திட்டு இருக்கும் போதே மறுபடியும் வயித்த கலக்க ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் நான் பாத்ரூம் போயிட்டு வந்து பேசிக்கிறேன் அங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஈரன் பள்ளியன் ஒரு அரை கொடுத்துடுறா, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணனு செல்லும், அவனுக்காக நீ என்ன அடிச்சுட்டு என்ன அடிச்சுட்டியான்னு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். ஈரன் மறுபடியும் அடிக்க வருவா. ஹீரோ ஏமா உனக்கு இறக்கமே இல்லையா, என்னோட இந்த அழகான முகத்தை பார்த்து உனக்கு எப்படி அடிக்க தோணுச்சு, என்னோட பர்சனாலிட்டிக்கு பங்க விளைவிச்சிட மாட்டியான்னு கேட்பான். அப்ப ஈரன் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டு மறுபடியும் ஒரு ஸ்மாக்க போட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் இவளே போயிட்டு வீல் சேரை கொண்டு வந்து அவனை கூட்டிட்டு கிளம்புறா. ஒரு இடத்துக்கு கூட்டு போய் விட்டுட்டு இவ மாட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இந்த டீக் வண்டக்கெல்லாம் போடுவாங்களா அந்த ட்ரெஸ் போட்டு வரா. இவன் என்னமா இதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன், எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலைன்னுமா, இல்ல நான் பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப காலம் ஆகுதா, இப்ப உன்னை வச்சு நான் பிராக்டிஸ் பண்ண போறேன், இன் கேஸ் உனக்கு வேண்டா பயமா இருக்கு நான் கிளம்புறேன்னு சொன்னீங்க தாராளமா கிளம்பு, எனக்கு பிரச்சனை இல்லைன்னதுக்கு என் அகராதியில பயங்கர ஒரு வார்த்தைக்கே இடம் கிடையாது, நாளே எவ்வளவு கெத்து தெரியுமா, வாடி சண்டை போட்டு பாத்தலான்னு சண்டைக்கு நிக்கிறான். ஆனா ஈரேன் அவ்வளவுதான், அவ இஷ்ட போக்குக்கு இப்ப புரட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டா இறக்கோங்கறத 1% கூட அவனுக்கு காமிக்கவே இல்ல, அவனால சுத்தமா முடியல, கொஞ்சம் விட்டு இருந்தா அடிச்சே கொண்டிருப்பாப்புல. ரொம்ப அடிக்கவே ஹீரோ கண்ணை திறக்கல, சரி ஓகே பாவமா இருக்குன்னு ஹாஸ்பிட்டலே சேர்த்து விட்டுருக்கா. ஹீரோ கண்ணு முடிச்சு பாக்குறப்ப பக்கத்துல அசிஸ்டன்ட் தான் இருக்கான். என்னடா நீ இருக்கேன்னு அடிச்சு அவங்கடா அப்படின்னு விசாரிச்சதுக்கு அந்த பிள்ளை எப்பயோ உங்களை விட்டுட்டு என்ன பாத்துக்கிட்டா பாத்துக்கோ இல்லன்னா போன்னு சொல்லி போயிடுச்சு, அதுக்கு பெருசா உங்க மேல அக்கறை இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல, இன்னும் கூட இல்ல எனக்கு அவதான் வேணும், நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட விதி, அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் சாயந்தரம் கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கு மேல என்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லவே ஹீரோ துடிச்சு பிடிச்சு அங்க கிளம்பி வரான். வாசல்ல போர்டே வச்சிருக்காங்க, ஹீரோட ஃபேமிலியை சேர்ந்த யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு, அதை பார்த்து அசிஸ்டன்ட் காண்டாயிடுச்சு, அப்படி என்ன தீண்டு தகாதவங்களா இவங்க, உள்ள விட கூட ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. மெய்டு வந்துட்டு இங்க பாருங்க இது எங்களோட தாத்தாவோட உத்தரவு, இதை நாங்க மீற முடியாது, நீங்க உள்ள போகிறதுக்கு அளவு இல்லைன்னுவாங்க. சரி அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாட்டி ஹீரோனை கூப்பிடுங்க, அவகிட்ட பேசிட்டு நான் கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ஹீரோ இவ்வளவு சொல்லுவான். ஆனா அந்த மெய்டு இல்ல நீங்க வரவும் கூடாது, எங்க மேடம் உங்களை பார்க்கவும் மாட்டாங்க, அவங்க பிஸியா இருக்காங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஈரனும் வரா. ஹீரோ பிளீஸ்மா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு குடும்பான்னு கேட்பான். ஈரன் உதறி விட்டு அப்பயுமே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறா. அப்படியே ஹீரோ கிவ் அப் பண்ணாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் கேக்குறான், ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்கலாம்ல, ஏன் இந்த அளவுக்கு கோவமா இருக்கிறதுக்கு,
இருக்கு. இப்ப நான் பழைய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தா நீங்க கேட்ட வாய்ப்பை என்னால கொடுக்க முடியும். இப்ப நான் இருக்க குடும்பத்துல உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க முடியாத இடத்துல மாட்டிட்டு இருக்கேன். நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதா. சோ தேவை இல்லாம எதையும் மறுபடியும் ஒட்ட வைக்க முடியும்ங்கிற நினைப்புல என்கிட்ட சுத்தாதீங்க பிளீஸ் போயிடுங்க அப்படிங்கிற ஹீரோ நீ என்ன என்ன பண்ணாலும் சரி நான் போக மாட்டேங்கிறான். இங்க பாருங்க நான் ஓரளவுக்கு மேல காண்டாய அடிச்சு கொன்னாலும் கொன்றுவே போயிடுங்கன்னதுக்கு சரி அட்லீஸ்ட் நீ இங்கே என்ன கொன்னாச்சு போடு, உன் கையாலே செத்து போன சந்தோஷத்துலாச்சும் நான் போய் சேருவேன். இதுக்கெல்லாம் நான் இனிமே பயப்பட மாட்டேன்னு சொல்லுவான். ஓ அந்த அளவுக்கு தைரியமா இருக்கீங்களான்னு சொல்லி தூக்கி போடலான்னு ட்ரை பண்ற. அதுக்கப்புறம் அவளுக்கே மனசு கேட்கல, போதும் இதோட நீ பாட்டிக்கலாம், எனக்கு நாளைக்கு கல்யாணம், நான் கிளம்புறேன்னு கிளம்புவா. ஹீரோ நீ அவனை காதலிக்கவே இல்ல, காதலிக்காத ஒருத்தனை நீ எப்படி கல்யாணம் பண்ணுவ, பிளீஸ் என் கூடவே வந்துருன்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து யாரோ ஒருத்தர் கார் எடுத்துட்டு வந்து இடிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயினை தான் இடிக்க டார்கெட் பண்ணி வந்திருக்காங்க. ஹீரோயினை தள்ளி விட்டு ஹீரோ போய் விழுந்துடுறான். ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது தான் காமிக்கிறாங்க அது யாருன்னு. இந்த ஃபேக்கான சேவியர் இருக்கால அவ தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கா ஹீரோயினை கொல்லணும்னு. ஆனா அதுல எதிர்பார்க்காத விதமா ஹீரோ மாட்டிக்கிட்டான். ஹீரோக்கு செம்ம காயம். ஹீரோ பரவாயில்லன்னு எப்படியே விட்டுட்டு நீ போ, உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ, இதுக்கு மேல நீ சந்தோஷமா வாழுன்னு சொல்லுவான். ஹீரோயின் இந்த நிலைமையில உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரோட்லயே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவ சம்பந்தமே இல்லாம ஹீரோ வெடிச்சிட்டோம், ஆனா இப்ப கொல்லணும்னா ரெண்டு பேரையும் சேர்ந்துதான் கொல்லணும். சோ ஹீரோயினை தான் ஃபர்ஸ்ட் கொல்லணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் காரை எடுத்து இடிக்கலான்னு வர ஹீரோ எழுந்து ஹீரோயினை அனுச்சாப்புல பிடிச்சிடறான். ஹீரோவை இடிக்கிறதுக்கு இவளுக்கு மனசு வரமாட்டுது, அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோவை இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் செம்ம காண்டா யாருக்கோ கால் பண்ணி கத்திட்டு இருக்காரு, அவ எங்க தப்பிச்சு போயிருக்க முடியும், ஃபர்ஸ்ட் அவளை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைங்கன்னு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட தாத்தா அப்புறம் அவளோட ஃபியான்சி எல்லாம் வந்துடுறாங்க. உனக்கு எதுவும் இல்ல, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இவன் ஒரு ஆளு இவனை மீட் பண்றதுக்காக நீ எதுக்கு ரோடு வரைக்கும் போனேன், அவன்கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு கத்துவாங்க. அசிஸ்டன்ட் இதுக்கு மேலேயே பொறுக்க கூடாதுன்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் உயிரை பணைய வச்சு இப்ப எந்த நிலைமையில படுத்து கிடக்கா இருப்பாரு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான், நீ என்னன்னு இறக்கமே இல்லாம அவர் மேல பழி தூக்கி போற, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு திட்டுவான். தாத்தா இவன் கூட நான் பேசிட்டு இருக்க முடியாது, வா போலான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் இல்ல என்னால் தானே அவர் இந்த நிலைமையில இருக்காரு, அவர் எப்படி விட்டுட்டு நான் எப்படி வர முடியும், அவர் கண்ணு முடிச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லவே தாத்தா கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஃபியான்சியை கூடவே ஓடிடுறான். அசிஸ்டன்ட் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க, இந்த ஆக்சிடென்ட்டை யார் ஏற்படுத்துறான்னு. இப்பதான் இவங்களுக்கு தெரியுது அந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தினதே இந்த ஃபேக் சேவியர் தானே, இவ ஜெயில தானே இருக்கணும், இவ எப்படி வெளியில இருக்கான்னு ஹீரோயின் விசாரிப்பா. கூட்டிட்டு போகும்போதே எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் இப்பதான் நம்மளை கொள்றதுக்காக வந்திருக்கா, அவளை அவ்வளவு அசால்ட்டா விட்டுற முடியாது, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம், நான் அதுக்கான வேலையை பாக்குறேன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கெஞ்சிரா பிளீஸ் தயவு செஞ்சு கண்ணு முழிங்க, டாக்டர் கிட்ட கேட்டா அது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சோ நான் சொல்றேன் நீங்க கண்ணு முழிச்சு வாங்க, எனக்கு உங்களோட பணம் வேணாம், எதுவுமே வேண்டாம், நீங்க மேல இருக்க கேரோட அப்படியே இருந்தாலே போதும், இதுக்கு மேல உங்களை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், கோவ கூட பட மாட்டேன், நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் அப்படியே கேட்பேன், பிளீஸ் தயவு செஞ்சு எனக்காக ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இவ அழுகவே ஹீரோவோ கண்ணு முழிச்சிட்டான், டாக்டரை கூப்பிடுறேன்னு அங்க இருந்து ஓடுறா. ஹீரோ கையை பிடிச்சிட்டான், பிளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் இதுக்கு மேல நீங்க என்ன கேக்குறது, உண்மையாவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல தான் இருக்கேன்னு ஹீரோவா அங்க வந்து கூப்பிட்டு போறா. இந்த தாத்தா கத்துறாரு, எதுக்கு இவனை இங்க கூப்பிட்டு வந்த, இவன் அன்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இருந்தேன்னா இப்பயே மறந்துடும், அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு வரேன், நீங்க என்ன சொல்றது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற முடிவுல இருக்கேன், நான் அவனை கட்டிட்டு அவன் கூட வாழதா போறேன்னு சொல்லுவா. தாத்தா அப்ப இனிமே நீ எனக்கு பேத்தியே கிடையாது, இப்படி ஒரு உறவு இருந்ததே நீ மறந்துனதுக்கு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு அவரை தானே தெரியும், அதனால அவர் தான் எனக்கு முக்கியம், இன்கேஸ் நாலு பின்ன என் பேத்தியை நான் பாக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நான் உங்க எதிரில கண்டிப்பா வருவேன் தாத்தா, ஆனா நீங்களே என்ன கூப்பிடணும், இப்போதைக்கு எனக்கு இவர் தான் முக்கியம்னு அவர் கூட கிளம்பி போயிடுறா. இந்த வாட்டி ஒரு நல்ல ஜெயில கொண்டு போயிட்டு இவ்வளவு அடிச்சு விட்டாங்க, தப்பிக்க முடியாத அளவுக்கு, ஈவன் ஜாமீன் கூட கிடைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஜெயில அடிச்சு விட்டாங்க. இப்ப அப்படியே காலங்கள் கடந்து ஓடிட்டு ஹீரோயின் இப்ப நேர மாசம் பிரெக்னண்டா இருக்கா, அவளை பாக்குறதுக்காக இவளோட ஃபியான்சி வராரு, இன்னும் நீ மட்டும் வந்திருக்க, அப்ப இந்த தாத்தா கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரான்னதுக்கு அப்படிலாம் கிடையாது, நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டாரு, வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காரு, சீக்கிரமே நீங்க வந்து அவரை மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுருக்காரு. இப்போதைக்கு குழந்தைக்கு சில பல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காருன்னதுக்கு ஹீரோயின் இது பாயா கேர்ளானே தெரியல, அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, பிறந்த அப்புறம் வாங்கிருக்கலாம்லன்னு கேப்பா. தாத்தாக்கு எதனா ஒரு சாக்கு வச்சு உங்ககிட்ட அவர் கோவமா இல்லங்கறத சொல்லணும்னு ட்ரை பண்றாரு, மத்தபடி வேற ஒன்னும் இல்ல, பிளீஸ் வந்து கொஞ்சம் தாத்தாவை பாருன்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் சீக்கிரமே நானும் அவரும் வரோம்னு சொல்லுவா. ஹீரோ உள்ள இருந்தவன் இவன் குரலை கேட்டு வெளில வந்துட்டு டேய் நீ என்னடா எங்க வீட்டுல பண்ற அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரான். ஹீரோயின் காதை பிடிச்சு திருகுறா, எல்லாத்தையும் மறந்துட்டு தானே சொன்னேன், இப்ப என்ன அவனை பார்த்த உடனே கோவப்பட்டு இருக்க, திமுறா என்கிட்ட வாங்கி கட்டிக்கணுமா மறுபடியும் அப்படின்னு கேக்குறா. ஹீரோ இல்ல இல்லடா செல்லம், சாப்பாடு ரெடி ஆகல, அதுக்குள்ள ஏண்டா வந்தன்னு தான் கேட்க வந்தேன், நீ தயவு செஞ்சு கோவப்படாதமா, அப்புறம் பிறக்க போற புள்ளையும் உன்ன மாதிரியே கோவமா பிறக்க போகுதுன்னதுக்கு ஹீரோயினோ கண்டிப்பா நான் கோவப்பட மாட்டேன், அட்லீஸ்ட் குழந்தையாச்சு கொஞ்சம் சாஃப்டா பிறக்குதா பாக்கலான்னு கியூட்டா பேசிட்டு இருப்பாங்க. பியான்சிக்கு என்னதான் ஹீரோயினை விட்டு கொடுத்துட்டோங்கிற வருத்தம் மனசுக்குள்ள இருந்தாலும் அட்லீஸ்ட் அவ சந்தோஷமா இருக்கான்னு இவ்வளவு அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறதோட ஒரு ஹாப்பி எண்ணிங்களே இந்த மூவிங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீக்கிரமே இன்னொரு நல்ல மூவியோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பை.